வீட்டு தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகள் வெளியே சுற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வீட்டு தனிமையில் உள்ள சிலர் விதிமுறைகளை பின்பற்றாமல் வெளியே சுற்றித் திரிவதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அவ்வாறு வெளியே சுற்றுவோரும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரும் தனியார் தனிமைப்படுத்துதல் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. கொரோனா நோயாளிகள் மட்டுமின்றி குடும்பத்தினரும் குறிப்பிட்ட காலத்திற்கு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழில் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய எழுத்தாளர் பே சு மணி தமது 87வது வயதில் டெல்லியில் காலமானார். எழுத்தாளர் பே சு மணி வாவேசு ஐயரின் கட்டுரை களஞ்சியம், வாவேசு ஐயரின் கம்பராமாயண கட்டுரைகள் உள்ளிட்ட பல தொகுப்பு நூல்களை வெளியிட்டவர். பாரதி மீது பற்று கொண்ட இவர் சமூக வரலாற்றில் பாரதியார் போன்ற பாரதி குறித்த நூல்களை எழுதியுள்ளார். மாபோசி, சுப்பிரமணிய சிவா, காசி வெங்கட்ரமணி உள்ளிட்ட தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் இவர் தனது கட்டுரைகளில் பதிவு செய்துள்ளார். கதர்வேட்டி, ஜிப்பா சகிதம் தன் இறுதி காலம் வரை எளிய வாழ்வு வாழ்ந்த பேசு மணி உடல்நலக் குறைவால் காலமானார். கேரளாவில் ஓட்டு எண்ணிக்கையின் போது முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய தேவை இல்லை என அம்மாநில உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு வாக்கு எண்ணிக்கை நாளான மே 2 முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட வேண்டுமென கேரள உயர்நீதிமன்றத்தில் 3 வழக்குகள் தொடரப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருப்பதாலும் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் திருப்தி அளிப்பதாலும் முழு ஊரடங்கு அமல்படுத்த வேண்டிய தேவை இல்லை என நீதிபதிகள் வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.